ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்லயே எப்படி சிம்பிளா சூப்பரா ஆட் ரேக்லயே எப்படி பண்றேன்னு பாக்கலாம். அதுவும் 30 ரூபாய்க்குள்ளே. சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யணும்னு பாக்கலாம். முதல்ல ஒரு நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்பு எடுத்துக்கோங்க. உப்பு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த கிளே செய்யறதுக்கு கொஞ்சம் கெட்டு கிளே கொஞ்சம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி தேவைப்படுது, தண்ணி எடுத்துக்கோங்க. சோ அந்த தண்ணியில நம்ம உப்பை நல்லா கரைக்க போறோம். அதாவது உப்பு தண்ணி மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி அந்த உப்பு நல்லா டிசால்வ் ஆகுற வரைக்கும் கலக்கிக்கிட்டே இருங்க. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிசால்வ் ஆயிட்டே இருக்குது. இந்த இப்போ பாத்தீங்கன்னா ஓகே, நம்மளோட அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, அந்த மைதா மாவு இருக்குது இல்லையா, அந்த மைதா மாவை எடுத்து இந்த உப்பு கரைச்சி வச்சிருக்க தண்ணிய அந்த மைதா மாவுல வைக்க ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா பிசைஞ்சு எடுக்க போறோம். சோ மைதா மாவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த உப்பு கரைச்சி வச்சிருந்த தண்ணியில கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. முதல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. அதுக்கப்புறமா கலக்க முடியுதா, கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டே இருங்க. நான் முதல்ல 1 ஸ்பூன் தான் போடுறேன், அதுக்கப்புறமா கொஞ்சம் கிளறுறேன். இந்த கிளே எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட கடைசில எல்லாம் 300 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க. சின்ன சின்ன கலர் கலர் கிளே எல்லாம், ஆக்சுவலி பாலிமர் கிளே. இந்த கிளே எல்லாம் நம்ம வீட்லயே செஞ்சுட்டு போயிடலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுவும் 30 ரூபாய்க்கு சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும் இந்த கிளே. இப்ப நான் இன்னொரு ஸ்பூன் தண்ணி ஊத்திக்கிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப 3rd ஸ்பூன் ஊத்துறேன், இது கரெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். சோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும், ஆனாலும் அது நான் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் இட் வெல். ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்ல, 2 மினிட்ஸ் ஆதான் ஆகும் அதை மிக்ஸ் பண்ணதுக்கு. அதை மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, அதை கலர் கலர் கிளே பண்ண போறோம் நம்ம சோ அந்த கலருக்கு பெயிண்ட் தேவைப்படுது, இல்லைன்னா நீங்க ஃபுட் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தேங்காய் நான் ஊத்திக்கிறேன், ஏன்னா அந்த நான் ஸ்டிக்கியா இருக்கும் அந்த கிளே பாத்தீங்கன்னா, இல்லைன்னா ரொம்ப மாவு மாதிரி கையில ஒட்டிக்கிட்டே இருக்கும். சோ பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு நம்மளோட கிளே. ஆனா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தண்ணி விட்டுட்டேன் போல. சோ கொஞ்சோண்டு நான் என்ன பண்ண போறேன்னா, நம்மளோட கிளேக்கு பெயிண்ட் ஆட் பண்ணதுக்கு முன்னாடி நான் கொஞ்சோண்டு மாவு ஆட் பண்ணிக்க போறேன், மைதா மாவு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. அதனால கொஞ்சோண்டு மைதா மாவு ஆட் பண்ண கொஞ்சம் கரெக்டா இருக்கும். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்க மாதிரியே இருக்கும். நான் கூட கையில எடுத்து பார்த்தா ரொம்ப ஸ்டிக்கியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன, கொஞ்சோண்டு மைதா மாவு ஆட் பண்ண, அதுக்கப்புறமா கரெக்டான அந்த டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு. அது நீங்களே பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் மைதா மாவு ஆட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்ப நான் கரெக்டான ப்ரொசீஜர், அதாவது மிக்சருக்கு வந்திருக்குது. ஆக்சுவலி கோதுமை மாவு நம்ம சப்பாத்தி விட்டுக்கெல்லாம் பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் பிசைஞ்சு வச்சிருக்கோம் நம்ம கிளேய. சோ இப்ப நம்மளோட கிளே சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இப்ப இதுக்கு கலர் கொடுக்கலாம்.
சோ கலருக்கு நான் வந்து இதை வந்து கிரீன் கலர்ல பெயிண்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதுக்கு நான் வந்து பச்சை கலர்ல பெயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன் போஸ்டர் கலர்ஸ். சோ நீங்க போஸ்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும், ஏன்னா வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் இந்த கிளேக்கு. நீங்க வாட்டர் கலர்ஸ் இல்ல வந்து அக்ரேலிக் கலர்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா கொஞ்சம் கையில பெயிண்ட் ஆகும். சோ அதை பாத்துக்கோங்க. சோ பாத்தீங்கன்னா இப்ப வந்து நான் வந்து அந்த கிளே அந்த நம்மளோட கிளே மேல வந்து தடவிக்கிறேன். முதல்ல நான் முதல்ல வந்து அந்த கிளே மேல தடவிட்டு அதுக்கப்புறமா பசஞ்சிட்டு இருக்கிறேன். சோ பாத்தீங்கன்னா நான் வந்து பசைறேன். அது வந்து பசையும் போது கொஞ்சம் கையில ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிதான் ஆகணும், ஏன்னா கிளே செய்யணும்ல. சோ பாத்தீங்கன்னா அந்த கை கழுவிக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் ஒரு மேட்டரும் இல்லை. இந்த வந்து நம்ம வந்து ஃபுல்லா நல்லா ரொட்டேட் நல்லா உருட்டிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் வளர்ந்துட்டே இருந்தோம்னா அந்த கலர் வந்து கரெக்டா வந்துடும் அந்த கிளேக்கும். சோ அந்த கிளே வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ் உருட்டினேன், அதுக்கப்புறமா கரெக்டான கலர் வந்துருச்சு அந்த கிளேக்கு. பாத்தீங்களா என் கையில எல்லாம் ஒட்டுது, ஆனா என் கையில வந்து கிளே ஒட்டல பாத்தீங்களா, ஏன்னா அந்த நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணதுனால அது வந்து நான் ஸ்டிக்கியா இருக்கு, இல்லைன்னா ஒட்டிக்கிட்டு வராமலே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட கிளே ரெடி ஆயிடுச்சு. அதோட நான் ரெட் கிளே அப்புறமா ப்ளூ கிளேயும் பண்ணிருக்கேன். இது ரெண்டும் காலையில பண்ணது. இப்ப நம்ம இப்ப செஞ்சது கிரீன் கிளே. இது பாத்தீங்கன்னா கிளேயோட டெக்ஸ்சர் வரல இன்னும், ஆக்சுவலி ஸ்லைம் மாதிரியே இருக்கும், ஆனா வந்து கிளே மாதிரி வரல. இன்னும் ஒரு 1 hourல கரெக்டா கிளேயோட டெக்ஸ்சர் வந்துடும். ரொம்ப சாஃப்டா இருக்கு, அதனால கரெக்டான பதத்துக்கு வர்றதுக்கு இன்னொரு 1 hour ஆகும். சோ இந்த கிளேல நீங்க எல்லா கலரும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ முதல்ல இந்த ரெட் கிளே எப்படி செஞ்சேன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெட் கிளே வந்து நான் வந்து கேசரி பவுடர் இருக்குது இல்லையா, அந்த கேசரி பவுடர் எல்லாம் செஞ்சேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோர் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை ஸ்டோர் பண்றது வந்து ஒரு ஆக்டைட் கண்டெய்னர், அதாவது யூஸ் அண்ட் த்ரோகல கப்பு கிடைக்கும் இல்லையா, அந்த கப்புலதான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கிளேஸ் எல்லாம். சோ இந்த ரெட் கிளே வந்து கேசரி பவுடர்ல போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த ப்ளூ கிளே எப்படி பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, இந்த அதே ப்ரொசீஜர்ல தான் நான் வந்து கொஞ்சோண்டு கோலப்பொடி ஆட் பண்ணேன், ப்ளூ கலர் கோலப்பொடி. சோ அந்த கிளேயும் சூப்பரா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் உதிரி உதிர்ந்து உதிர்ந்து வருது. கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணா சரியா வந்துடும் அதுக்கு. ஸோ ஆயில் ஆட் பண்ணாலே அது கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கிளே எல்லாம் வச்சு கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். முதல்ல இந்த ப்ளூ கிளே எடுத்துக்கிறேன். என்கிட்ட வந்து இந்த கிளேயோட அந்த மோல்ட்ஸ் எல்லாம் இல்லை. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோல கிளேயை வச்சு நான் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் நிறைய விஷயங்கள். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ஒரு குக்கி மாதிரி ஸ்பூனை வச்சு பேட்டர்ன்ஸ் போடுறோம், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி மாதிரி உருட்டி வச்சுட்டு ஸ்பூனை வச்சு டிசைன் போடுறேன். ஸ்பூனோட பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது பார்க்கறதுக்கே ஒரு குக்கி மாதிரி இருக்கும். சின்ன பசங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி விளையாடுவாங்க. ஸ்கூல்ல எல்லாம் ரொம்ப எசென்சியலான பொருட்கள் இந்த கிளே, ஏன்னா அப்பப்போ ப்ராஜெக்ட்க்கு தேவைப்படும். நம்ம 300 ரூபாய் கொடுத்துலாம் கிளே செட் ஆஃப் கிளே வாங்கிட்டு இருக்க முடியாது. அந்த டைம்ல நம்ம 30 ரூபீஸ் கொடுத்து மைதா வாங்கிட்டு அதுல வந்து நம்ம இந்த கிளே ஈஸியா செஞ்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. பாய் 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 பாய். See you guys in